ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. வாழ்க்கையில எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவலைப்படணும் நான் கேட்கிறேன். கவலை விரக்தி எது அது வர்றதான் செய்யும், அது வாழ்க்கையில வரட்டும், அது வர்றதை நம்ம நேரடியாக ஏற்று நின்று போராடிடுவோம், அவ்வளோதான். யோக சக்தி இருக்கு, நின்று போராடி பாருங்கள், காணாமல் போயிடும். சுவாமி விவேகானந்தா வந்து எப்போவோ சொல்லிட்டாரு, நீ எதை நினைக்கின்றாயோ அதுவே ஆகின்றாய். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிளாக இருக்கு கேட்க, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. நீ எதை நினைக்கின்றாயோ அதுவே நீ ஆகின்றாயின்னு. நீ பலகீனன் பலகீனன் நினச்சா நீ பலகீனவன் ஆகிடுவேன், வலிமை உடையவன் நினச்சா நீ வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுவாய் அப்படின்றாரு. எல்லாத்துக்குமே நீ தான் அதிபதி, அவ்வளோ ஒரு ஒரு சக்தி ஒரு நடத்துல இருக்கு அப்படின்றாரு. அதுபோல் வர்றதுக்கு முன்னே நீ எதை நினைக்கிறாங்கன்னு எதை பயந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்ன்றாரு அவர். அது எதுவாக இருந்தாலும் சரி, பலகீனமான விஷயங்களை இது நடந்துருமா அது நடந்துருமா நடந்துருமானா கண்டிப்பாக நடக்கும்ன்றாரு. ஏன்னா அது ஒன் நீயே கேட்குற, அது உன் மனதின் சக்தி கொண்டு நீ கேட்குற அப்படின்னு. அது யோக சக்தி பெற்றவங்க அந்த மாதிரி நினச்சா எப்படி, அதுக்குன்னு பயம் வராமல் இருக்குமா வாழ்க்கையில் சொல்லுங்கள் பாப்பா. அதனால் எப்படி நினைக்காம எப்படி இருக்கிறது முடியாது அல்லவா. வரும்போது நம்ம வெகுத்துருக்கோம், சரி நடக்க வரட்டும், வராது வரவே கூடாது, அப்படி வந்தால் நான் அதை வென்றுவேன் அப்படின்ற எண்ணத்தை. அதுதானே சொன்ன முதல் சொன்னது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த அந்த வலிமையான எண்ணத்தை நம்ம மனசில் ஏற்படுத்திக்கிட்டோமா போதும். அதுதான் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் வெல்றதுக்கான சூட்சுமமான ஒரு மந்திரம்னா அதுதான் தாரக மந்திரம் போல். என்னென்னா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வருதுன்னா பாசிட்டிவாக மாற்றிக்கணும். நெகட்டிவ் ஒரு வலிமை, அது நெகட்டிவ்ன்றது வந்து ஒரு பலகீனம், அதை வந்து அப்படியே பாசிட்டிவாக மாற்றணும். அது என்னென்னா அப்பப்போ நம்ம மைண்டுக்கு கொடுக்குற விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை உடனே அது அது அந்த எண்ணத்தை வந்து மனதில் வந்து ஏன்னா அந்த எண்ணம் உள்ளுக்கு நுழைஞ்சிருச்சுனாவே மனசுக்கு வந்துருச்சுனாலே அது அப்படியே விடக்கூடாது. அதுக்கு உடனே கருத்து ஒரு வார்த்தை போட்டுடணும். கொஞ்ச நேரம் ஒரு சிலது ஒரு ரெண்டு நிமிடம் உங்களுக்கு உட்காந்து நினைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே கொஞ்ச நேரம் எப்போ டைம் உட்காந்து இந்த மாதிரி தோணுது, சரி இதை இனிமேல் எனக்கு வரவே வராது அப்படின்ட்டு அந்த தட்டிடணும். அப்பயே அந்த மனசுக்கு ஒரு பதில் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே அந்த மாதிரியான ஒரு விஷயம் வருதுன்னா கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. நீங்கள் அப்போ பாதிப்பு பெரிய விஷயமா இருக்கும், சாதாரணமாகவே அது விலகி போயிடும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.